ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாக்கோ ஃபேக்ட் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மதுபானங்களில் ஒன்றான பீர் பற்றி. பீர் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உடனடியாக உங்களை வந்து சேரும். பீர் குடிக்கும் பழக்கம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உள்ளது. பல பிராண்டுகள் வந்து போயின, ஆனால் மாறாத ஒன்று பீர் பாட்டிலின் நிறம். எந்த பிராண்டை எடுத்துக்கொண்டாலும் பீர் பாட்டில்களின் நிறம் எப்போதும் பச்சை அல்லது பழுப்பு நிறத்தில் இருக்கும். இதற்கு பின்னால் என்ன காரணம் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? பீர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்தப்படுகிறது. உலகின் முதல் பீர் நிறுவனம் பண்டைய எகிப்தில் திறக்கப்பட்டதாக கூறப்படுகின்றன. அந்த நேரத்தில் பீர் பானம் நிறம் ஏதும் இல்லாத சாதாரண பாட்டில்களில் விற்கப்பட்டது. ஆனால் சூரியனின் கதிர்கள் அந்த பாட்டில்களில் ஊடுருவி செல்வதால் பீர் சீக்கிரம் கெட்டுப்போனது. வீரியம் நிறைந்த அல்ட்ரா வயலட், அதாவது புற ஊதா கதிர்கள் காரணமாக பீர் பானத்தில் ஒரு விதமான கெட்டுப்போன வாசனை வர ஆரம்பித்தது. பின்னர் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட ஒரு தீர்வு வேண்டும் என தீவிர ஆலோசனை நடத்தப்பட்டது. சூரிய ஒளியின் காரணமாக பீர் கெட்டுப்போவதை தடுக்க பீர் தயாரிப்பாளர்கள் ஒரு யோசனை செய்தனர். சூரியனின் புற ஊதா கதிர்களால் பாதிக்கப்படாத வகையிலான பாட்டிலில் பீர் நிரப்ப முடிவு செய்தனர். இதற்கு பழுப்பு நிற பாட்டில்கள் பயன்படுத்தப்பட்டு அவை சிறந்த பலன்களை கொடுத்தன. பல வருடங்களுக்கு பிறகு இரண்டாம் உலகப் போரின் போது பழுப்பு பாட்டில்கள் கிடைக்காததால் பீர் பாட்டில்கள் பச்சை பாட்டில்களில் அடைக்கப்பட்டன. பீர் நிறுவனங்கள் பின்னர் பச்சை நிற பாட்டில்களையும் பயன்படுத்த தொடங்கின. ஏனெனில் இவற்றில் கூட சூரியனின் வலுவான கதிர்கள் ஏற்படுத்தும் பாதிப்பு மிக குறைவு. பீர் பிராண்டுகள். உலகில் சுமார் 400 வகையான பீர்கள் உள்ளன. இந்த 400 வகையான பீர்களின் சுவையையும் ருசிக்க வேண்டுமெனில் பெல்ஜியம் சென்றால் கிடைக்கும். ஏனெனில் இங்கு அனைத்து வகையான பீர்களும் கிடைக்கும். அசல் பீரானது சிச்சா என்று அழைக்கப்படும் நொதிக்கப்பட்ட நீரில் இருந்து செய்யப்பட்டது. சளி அல்லது இருமலால் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்போது ஒரு டம்ளர் பீர் குடித்தால் பீரில் உள்ள எத்தனால் சளியில் இருந்து நல்ல நிவாரணம் அளிக்கும். அதிலும் இந்த பீரை சாப்பிட்டால் 60% கிருமிகள் உடலில் இருந்து அழிக்கப்படும். இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதனை சரி செய்ய நினைத்தால் ஒரு டம்ளர் பீர் சாப்பிட்டு வந்தால் இதய நோயில் இருந்து விடுபடலாம். அதிலும் ஒரு பாட்டில் பீரில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பிளாஸ்மாவை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி இதய நோயில் இருந்து பாதுகாக்கும். பீரில் உள்ள மற்றொரு உண்மை என்னவென்றால், பீரை பெண்கள் குடித்து வந்தால் பீரானது அழகாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருக்க வைக்கும். அளவாக பீரை பருகி வந்தால் எலும்புகள் நன்கு வலிமையடைவதோடு எலும்புகளில் அடர்த்தியானது பாதுகாக்கப்படும். இதனால் எலும்புகளில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மிகவும் விலை உயர்ந்த பீரை குடிக்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறீர்களா? அப்படியெனில் லண்டனுக்கு செல்ல வேண்டும். ஆம், அங்குதான் உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த பீரான வெள்ளிபோன் செக்யோஸ் உள்ளது. அதுவும் லண்டனிலேயே ஒரே ஒரு பாரில் மட்டும்தான் விற்கப்படுகிறது. உலகின் ஸ்ட்ராங்கான பீர் வகையில் 67.5% ஆல்கஹால் உள்ளது. 2013 வரை ரஷ்யாவில் பீர் மதுபான பட்டியலில் இல்லை. 1970 வரையிலும் பெல்ஜியமில் பள்ளி உணவருந்தும் இடங்களில் பீர் விற்கப்பட்டு வந்தது. ஃபின்லாந்தில் மனைவியை தூக்கி கொண்டு ஓடும் சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் இடம் பெறும் வெற்றியாளருக்கு மனைவியின் எடை அளவிற்கு பீர் வெற்றி பொருளாக அளிக்கப்பட்டு வந்ததாம். ஆப்பிரிக்காவில் வாழைப்பழத்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட பீர் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அர்ஜென்டினாவில் அரசியல் கட்சி தலைவர்கள் அவரவர் சொந்த பிராண்ட் பீர் வைத்துள்ளார்கள். ஆல்பர்ட் கெய்னன்கன் 1963 வித்தியாசமான பீர் பாட்டிலை வடிவமைத்தார். அவற்றை கொண்டு செங்கல் போல் ஒன்றுடன் ஒன்று அடுக்கி வீடு கட்ட முடியும். பீரில் அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் வைட்டமின் பி புரதம், கால்சியம் போன்றவை உள்ளன. அளவாக பீர் அருந்தினால் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற நோய்கள் வர வாய்ப்பு குறைவு என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். பீர் குடிப்பது சிறுநீரக கற்களை குறைக்க உதவும்.
சமீபத்திய ஆய்வின்படி மிதமான அளவு பீர் குடிப்பதாக தெரிவிக்கும் ஆண்களும் பெண்களும் கல் உருவாகும் அபாயம் 41% குறைந்துள்ளது என கூறுகின்றனர். ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் பீர் அருந்துவது மன அழுத்தம் அல்லது கவலையை குறைக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இருப்பினும் மன அழுத்தத்தை சமாளிக்க ஆல்கஹால் பக்கம் திரும்புவது நல்லதை விட அதிக தீங்கு விளைவிக்கும். இந்த நேரத்தில் மன அழுத்தத்தை குறைக்க ஆல்கஹால் உதவக்கூடும் என்றாலும் நீண்ட காலத்திற்கு அது மனச்சோர்வு மற்றும் பதட்ட உணர்வுகள் ஏற்பட காரணமாக அமையும். பீர் குடிப்பது உண்மையில் உங்கள் உடலின் இரத்த சர்க்கரை அளவுகளில் ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இது கல்லீரலில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றி இரத்த ஓட்டத்தில் வெளியிடுகிறது. பீரில் உள்ள ஆல்கஹால் இதை செய்வதால் இதன் காரணமாக உங்களுக்கு பசியை உருவாக்கி அதிக உணவை உட்கொள்ள வைக்கும். இது எடை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். பீர் குடிப்பதற்கு முன் சரியான உணவை உட்கொள்வதன் மூலம் இதை சரி செய்யலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு பல கிளாஸ் பீர் எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு அதிக இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும். எனவே ஒரு நாளைக்கு ஒரு முறை என்பது மட்டுமே சிறப்பாக அமையும். அனைத்து வகையான ஆல்கஹால் போலவே அதிகப்படியான பீர் நுகர்வு உங்கள் நரம்புகள் மற்றும் மூளையின் செயல்திறன்களை பாதிக்கிறது. இது விபத்துகளுக்கு வழிவகுக்கும். இரவில் அதிகப்படியான பீர் குடித்த பிறகு மோசமான ஹேங்கோவரை ஏற்படுத்தலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பீர் பற்றியும் பீரோட நன்மைகள் தீமைகள் பற்றி நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.